ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் இப்போ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ நான் இந்த நேரத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடான முக்கியமான ஒரு 9 தகவல்கள் சொன்னால் உங்களுக்கு இன்னும் ப்ரிப்ரேஷனுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் நமக்கு வேணும்னா என்ன செய்யலாம் அதையும் நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு, கவர்மெண்ட் எக்ஸாம் நமக்கு கிடைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 60 ஏஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நடுவில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் நமக்கு வந்து வேலை போக போகிறதே கிடையாது. இப்போ கொரோனா இஷ்யூலாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் ஜாப் எல்லா இதுலேயுமே வந்து வேலையிலேருந்து ஆள் வந்து தூக்கினாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஜாப்பில் மட்டும் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஈவன் நிறைய நாள் வந்து வேலைக்கே வர வேணாம்னு சொல்லி கூட சம்பளம் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செக்யூர்டான ஒரு ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வாரத்தில் கண்டிப்பாக வந்து சாட்டர்டே சண்டே வந்து லீவ் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்னு நிறைய லீவ் வந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் டைம் வேறு இருக்கும், காலையில் ஒரு 10 to 5 o'clock வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட்ஸ் ஹாலிடேஸும் இருக்கும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைவேட் ஜாப்பில் வந்து கிடைக்காது. அண்ட் தேர்ட் ஒன், நீங்களே வந்து விருப்பப்பட்டு லாஸ் ஆஃப் பே தான் இல்லாமல் ஒரு 12 days உங்களுக்கு ஏதாவது லீவ் எடுத்துக்கிறதுனாலும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கும்போது நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் ஃபோர்த் ஒன், ஆல்ரெடி சொன்னது தான், என்ன நடந்தாலுமே எவ்வளோ பெரிய எமர்ஜென்சி போனாலும் என்ன நடந்தாலுமே உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேலரி வந்து க்ரெடிட் ஆகும். இது வந்து நார்மலாக ப்ரைவேட் ஜாப்பில் தான் இருக்காது. அதுக்காக நான் ப்ரைவேட் ஜாப் எப்போவுமே வந்து கம்மியாக தான் நான் சொல்லலை. இப்போதைக்கு நம்ம கவர்மெண்ட் ஜாப் உள்ளே படிக்கிறோம். ஸோ அதில் உள்ள ஒரு பெனிஃபிட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் தான். மற்றபடி எந்த ஜாப்புமே இங்கே வந்து கம்மியும் கிடையாது அதிகமும் கிடையாது. நம்ம ஒரு விஷயம் தயாராகிறதுக்கு அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா நமக்கு அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், அவ்வளோதான். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா 6 months ஒன்ஸ் வந்து அந்த டைமில் வந்து கண்ட்ரியோட அந்த இன்ஃப்ளேஷன் அதை தான் பொறுத்து சேல்ரி வந்து இன்க்ரீமெண்ட் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். எய்தர் 6 months ஆர் 1 year ஒன்ஸ் அதை பேஸ் பண்ணி ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் அந்த நேரத்தில் நம்மளுடைய நாட்டோட வருமானத்தை பொறுத்து சேல்ரி இன்க்ரீமெண்ட் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். அண்ட் 6th one கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 4 years கழித்து கிட்டத்தட்ட 40 lakhs வரைக்கும் லோன் வந்து உங்களுக்கு தரப்படுறாங்க. ஸோ இது வந்து அதுவும் எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் இது வந்து 40 lakhsன்றது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக லோன்ன்றது நமக்கு கிடைக்குது. அண்ட் 7th one பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம நார்மலாக ப்ளூ பென் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதாவது எக்ஸாம்னால் வந்து சில எக்ஸாமுக்கு தான் வந்து இந்த க்ரீனிங் சைன் பண்ணுறவங்கள்ட்ட போய் சைன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து அதுக்கான அந்த பொசிஷன் வந்து நமக்கும் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு பெருமையான விஷயம் தானே. அண்ட் 8th one பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் ஜஸ்ட்டு தெரிஞ்சுப்போம், அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஏதாவது டெத் அந்த மாதிரி தான் நடந்துருச்சுன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஜாப்ன்றது தராங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு வேலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனாக அந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் ஓவரால் கவர்மெண்ட் ஜாப்னா அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 5 lakhs வரைக்கும் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து தராங்க. அண்ட் 9th one பார்த்திங்கன்னா இது சேல்ரி வந்து 10 years ஒன்ஸ் வந்து கொஞ்சம் இந்த 1 year ஒன்ஸ் அந்த நாட்டோட வருமானத்தை பொறுத்து மாத்திராங்க சொன்னால, அதே மாதிரி 10 years ஒன்ஸும் வந்து இந்த பே கமிஷன் ரிப்போர்ட் படி நமக்கு வந்து சேல்ரி இன்க்ரீமெண்ட் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு 5-6 thousand வரைக்கும். ஸோ இதுதான் ஓவரால் கவர்மெண்ட் ஜாப்பில் நமக்கு முக்கியமாக கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். இந்த கவர்மெண்ட் ஜாப் நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் தான் வேணும் அந்த ஒரு மனநிலை வந்து நமக்கு வரணும். நானும் இந்த எக்ஸாமை வந்து ட்ரை பண்ணுறேன், கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்னு ஒரு மனநிலையோடு அப்ரோச் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாம் எனக்கு வேணும், இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணுவேன்,
அந்த ஒரு தெளிவு வந்து இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து சாதாரணமாக இருக்கலாம், பட் இந்த ஒரு தெளிவு இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய தடுமாற்றம் வரும், நிறைய முடிவுகள் வந்து தவறாக போகும். அதனால் நீங்கள் ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக எனக்கு போஸ்டிங் வேணும் அந்த ஒரு உறுதி வந்து இருக்கணும். ஸோ மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் எந்த தேர்வு ரெடியாகிறதா இருந்தாலும் அந்த மனநிலையை உறுதிப்படுத்திட்டு ரெடியாக ஆரம்பிங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு என்ன பயம்னா, இவ்வளோ லட்சம் பேர் எழுதுகிறாங்க, எனக்கு மட்டும் எப்படி ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 lakhs அப்ளை பண்ணாலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30,000 அவங்களுக்குள்ளே தான் வந்து போட்டியே இருக்கும். அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து ஒரு 30,000 நமக்கு வந்து ஈக்குவல் காம்படிட்டர் தான் கிடையாது. நம்ம வந்து சின்சியரான கேண்டிடேட்டாக இருந்தால் நமக்கு ஈக்குவல் காம்படிட்டர் தான் கிடையாது. ஒரு 1000 போஸ்டிங் இருந்தால் குறைஞ்சது ஒரு 5000 பேருக்குள்ளே தான் நமக்கான போட்டிகள்ன்றது இருக்கும். நிறைய பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணி வர்றது கிடையாது. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 days தான் உட்காந்து எழுதிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு சூப்பராக பண்ணால் அப்படி இப்படின்னு நமக்கு பயத்தை தான் உருவாக்குவாங்க. பட் அதை தான் எதுவுமே நம்ம நம்ப தேவையில்ல. நமக்கு தேவை வந்து அந்த ஒரு போஸ்ட், அது மட்டும்தான். அந்த ஒரு கிளாரிட்டி வந்து நமக்குள்ளே இருக்கணும். அந்த ஒரு போஸ்ட் நம்ம கேட்டகரியில் இருக்கா பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இந்த தேர்வில் வந்து முக்கியமாக வந்து எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 years ஒன்ஸ் க்வெஸ்டின் பேப்பராவது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி எடுத்தால் இப்போ 2022, 2021, 2020 அந்தளவுக்கு நடக்கல, 2019 அப்புறம் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதனுடைய ப்ரீவியஸர். இப்போ குரூப் டூனா அது ரிலேட்டட் 14, 15, 16, குரூப் ஃபோர்னால் அதோடது 15, 16, 19 அந்த மாதிரி எடுத்து ஒரு 5 years க்வெஸ்டின் பேப்பராவது கம்ப்ளீட்டாக வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, சிலபஸ் அதுக்கான புக்ஸு இதெல்லாம் வந்து புக்ஸ் செலவு பண்ணும்போது இன்னும் இது இவ்வளோ செலவாகுது அப்படி தான் வந்து யோசித்தால புக்ஸ்ன்றது நம்ம மேக்ஸிமம் சிஸ்டம் அப்படி தான் படிக்காமல் ஹாட் காப்பியாக படிக்கிறது ரொம்ப நல்லது. ஈஸியாக உங்கள் கண் வந்து டயர்ட் ஆகாது. அதனால் உங்களால் ஈஸி நிறைய நேரம் வந்து படிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் படிக்கும்போது உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்கும். போக போக உங்களோட படிக்கிற டைம் அதிகமாகும். ஸோ முழு நேரம் படிக்கிறவங்களாக இருந்தால் குறைஞ்சது ஒரு 7-8 மணி நேரமாவது படிக்குங்க. ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க தான் அட்லீஸ்ட் ஒரு 5-6 hours அதை வந்து ரெகுலர் பண்ணிவிடுங்க. ஸோ ஒர்க் பண்ணுறவங்க தான் காலையில் ஒரு 3 hours அப்புறம் ஈவினிங் வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8-10 அந்த மாதிரி ஒரு 2 hours ஸோ ஒரு 5 hours இந்த மாதிரி டெய்லி உட்காந்தா போதும். ஸோ டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய கன்சிஸ்டன்சியை வந்து செக் பண்ணுற இடமே. அந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருந்துட்டு இருந்தீங்கன்னா ரிசல்ட்டும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ரெகுலாரிட்டின்றது உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு முக்கியமான கோட் என்ன பார்த்தீங்கன்னா, வாசிக்காத நாட்கள் சுவாசிக்காத நாட்கள். நான் இப்போ சொன்னது தான், டெய்லியும் ஒரே மாதிரி ரெகுலாரிட்டி இருந்துகிட்டே இருக்கணும். வீக்கெண்டில் மட்டும் கொஞ்ச நேரம் ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரிப்ரேஷனுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப காலம்தான் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கான ஒரு டேலண்ட் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கான பீரியடும் தேவை. ஸோ இந்த ப்ரிப்ரேஷனை தான் அதை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுங்கள். சைடில் சின்ன சின்ன ஹாபி ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அந்தளவுக்கு சீக்கிரமாக கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் உங்களை சைடில் வேறு ஏதாவது பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் 10-1 பார்த்தீங்கன்னா, நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்மளால் கொஞ்சம் அட்டன் பண்ண முடியாது. முக்கியமானதாக இருந்தால் போயிடுங்க. ரொம்ப எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஜாப் தான் வாங்கிட்டு நல்ல பேரோடையும் நல்ல மரியாதையோடையும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களை பொறுத்து தான், நீங்கள் அதை அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதான். பட் ஜென்ரலாக வந்து சொல்கிறதுனால இங்கே வந்து சொல்கிறேன். இதை தவிர்த்து வந்து கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இந்த தேர்வு தான் வேணும் அந்த உறுதித்தன்மையோடு படிங்க. ஆல் தி பெஸ்ட்.